இன்னைக்கு நம்மால சர்வசாதாரணமா பெரும்பாலான வீடுகள்ல ராயல் என்ஃபீல்டு பைக்கை பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சைக்கிள்கள் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சைக்கிள்கள் பயன்பாட்டில் இருந்தது. இன்னைக்கும் கூட பலவிதமான வசதிகளோடு இருக்கிற நவீன ரக வாகனங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இந்த சாதாரண சைக்கிள்களும் பயன்பாட்டில் இருக்க தான் செய்யுது. அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் லெசூத் செக் சிபிலி சுக்கி அவரும் அவருடைய மாணவர்களும் சேர்ந்த உலக மிதிவண்டினால ஐநா சபை வழியாக பிரகடனப்படுத்தணும் சொல்லிட்டு பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்க. அவரோட முயற்சிக்கு 56 நாடுகள் ஒத்துழைப்பு தரவே June 3 உலக மிதிவண்டினால ஐநா சபை அறிவிச்சது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சைக்கிள்களை ஓட்ட முடியுங்கிறது தான் இதை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. 17th century கோம்டி மீடி டி சிவராக் அப்படிங்கிறவர் தான் முதல்ல சைக்கிள்களோட மாதிரியை உருவாக்கியிருக்கார். அப்புறம் நிறைய பேரால் இது மாற்றியமைக்கப்பட்டு இன்றைக்கி விதவிதமான சைக்கிள்கள் கூடவே அதிநவீன தொழில்நுட்பங்களோடு இருக்கக்கூடிய சைக்கிள்களும் சந்தைகளில் கிடைக்குது. குழந்தைங்க யாரோட துணையும் இல்லாமல் தனியாக ஓட்டி சந்தோஷப்படுற முதல் இருசக்கர வாகனம்னா அது மிதிவண்டியாக தான் இருக்க முடியும். குழந்தைகளுக்கான முதல் தன்னம்பிக்கை ஊக்கியாக அவர்களை வெற்றியாளர்களாக உணர வைக்கிறது சைக்கிள்கள் தான். 90s குழந்தைகள் 90s கிட்ஸ் தான் சைக்கிள்களை வாடகைக்கு எடுத்து ஓட்டி கற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்ட கடைசி தலைமுறைன்னு நினைக்கிறேன். போஸ்ட்மேன்களோட இணை பிரியாத நண்பர்களாக அவங்களோட அடையாளமாக மாறி இருக்கு இந்த சைக்கிள்கள். பொதுவாக சைக்கிள்களில் நிறைய பலன் இருக்கும்னு சொல்கிறோம். முக்கியமாக ஓரளவுக்கு வாங்கக்கூடிய விலைகளில் தான் இந்த சைக்கிள்கள் இன்றைக்கும் கிடைக்குது. சைக்கிள்கள் ஓட்டுறதுனால உடல் தசைகள் சரியாக இயங்க ஆரம்பிக்கிறதாகவும் மன அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 8 மணி நேரம் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சைக்கிள்களை ஓட்டணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால்களில் இரத்த ஓட்டங்கள் சரியாக சீராக நடக்கிறதுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறது உதவிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சைக்கிள்களுக்கு எந்தவித ஃபியூவலும் தேவையில்லை. நம்மளோட உடல் உழைப்பு இருந்தால் சைக்கிள் முன்னோக்கி நகரப்போகுது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய உடல் நலத்தையும் மேம்படுத்த பெரிய உதவி செய்து இந்த சைக்கிள்கள். இப்போ உலகம் முழுக்க பல நாடுகளில் ஊரடங்கு நடந்துட்டு இருக்கு. இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் ஜிம் அதாவது உடற்பயிற்சி கூடங்களுக்கு போக முடியாதவர்கள் சைக்கிள்களை நாடி வர்றாங்க. சைக்கிள்களை ஓட்டுறது உடற்பயிற்சியை விட அதிகமான பலன் அளிக்குதுன்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கைகள் சொல்லுது. உலக அளவில் சைக்கிள்களோட பயன்பாடு இந்த ஊரடங்கு காலகட்டத்திற்கு பிறகான காலத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய பெரும்பாலான சைக்கிள்கள் பள்ளி மாணவர்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்காக பயன்படுத்தப்படுது. இன்னைக்கும் ஸ்கூல்ஸ் பத்தி நம்ம பேசும்போது நம்மோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த நினைவலைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்களும் உங்களோட சைக்கிளோட சேர்ந்த உங்கள் நினைவலைகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பல தலைமுறைகள் தாண்டி பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டு அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இயங்கக்கூடிய வாகனங்களோட போட்டி போட்டுட்டு இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த சைக்கிள்கள்.